ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட தியாகிகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் ஒரு மிஷினரி வரலாறு. இன்றைய மிஷினரி பிரான்சிஸ் ஜேவியர். இவர் பிறந்தது 7/4/1506. இவர் மறைந்தது 3/12/1552. ஊர் நவாரே, நாடு ஸ்பெயின், தரிசன பூமி ஆசியா. 1552 டிசம்பர் 3 சீனாவுக்கு 40 மைல் கிழக்கே ஒரு சிறு தீவு. சான்சியன் என்பது அதன் பெயர். அத்தீவில் ஒரு சிறு குடிசை. குடிசையினுள் 46 வயதுடைய ஒருவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார். கையிலே ஒரு சிலுவை. விழிகள் ஒளி இழந்திருந்தாலும் வாய் மட்டும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க தன் ஆவியை இயேசுவின் கரங்களில் கொடுத்து கொண்டிருந்தார். யார் இவர்? ஏன் அத்தீவில் மறிக்க வேண்டும்? எப்படி அங்கு வந்தார்? ஏன் வந்தார்? கீழ் திசை நாடுகளில் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் பிரான்சிஸ் ஜேவியர் என்பவரே அவர். அப்போஸ்தலர்களின் காலத்திற்கு பின் நற்செய்தியை சுமந்து கொண்டு நெடுதூரம் பயணம் செய்தவர்கள் வேறு எவரும் இல்லை என்றே சொல்லலாம். 10 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுவிசேஷ தீபத்தை ஏற்றியவர். 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இயேசுவின் இடத்திற்கு வழி நடத்தியவர். 1542 இந்தியாவின் கோவாவுக்கு வந்த இவர் அங்கு அளப்பரிய பணிகளை செய்துள்ளார். திருவிதாங்கூரில் 45 ஜபக்குழுக்களை ஏற்படுத்தினார். இந்தியாவில் கத்தோலிக்க திருச்சபைகள் அநேக இடங்களில் செழித்தோங்கி இருக்க காரணமானார். மன்னார் தீவின் பரவாஸ் மக்களிடம் இவர் ஊழியம் செய்தார். இவரின் நற்செய்தி பணியோ மிகவும் சுவாரஸ்யமானது. ஜப்பான் நாட்டிற்கு முதன் முதலாக நற்செய்தி அறிவித்த பெருமைக்குரியவரான பிரான்சிஸ் அந்த நாட்டில் 2 ஆண்டுகள் பணியாற்றினார். அது மட்டுமில்லை, போர்னியோர், மாலுகு தீவுகள் ஆகிய பிற இடங்களுக்கு சென்ற முதல் கிறிஸ்தவ மிஷினரியும் இவர்தான். உள்ளூர் மொழிகளை கற்றுக்கொள்வது அவருக்கு கடினமாக இருந்தது. பல இடங்களில் எதிர்ப்பு இருந்தது. தனிமை பலமுறை அவரை வாட்டி எடுத்தது. அவ்விதமான பல கடினமான காலங்களில் கிறிஸ்துவின் ஐக்கியம் ஒன்றே அவருக்கு பக்க பலமானது. எவ்வித துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் படைத்தவர் இவர். சீன நாட்டிற்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆவலாயிருந்தார். அந்த முயற்சியில் தான் இவரை சீனாவுக்கு அழைத்து செல்ல கப்பலுக்காக காத்திருந்த போது காய்ச்சலால் ஷாங்ஷுவான் தீவில் உயிர் துறந்தார். இவர் மரித்தார். ஆனால் 450 வருடங்களாக இவர் உடல் இன்னும் கோவாவில் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அன்பரே, கிறிஸ்துவின் நற்செய்தியை கூற எத்தனை இடங்களுக்கு சென்றுள்ளீர்கள்? கர்த்தர் தாம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.